அந்த நிலவை பிடித்தால் என்ன? நிலவை பிடிப்போம், நிலவை பிடிப்போம், நிச்சயம் ஒரு நாள் அந்த நிலவை பிடிப்போம். பகவானே, களி முத்தி போச்சுடா ராமச்சந்திரா. அப்படி யாருன்னு அவங்கள என்ன வந்து சொன்னா? ஆமா, இதுக்கெல்லாம் ஒரு ஆள் வந்து சொல்லணுமாக்கோ. நடக்கிறத பார்த்தாலே தெரியலையா, எல்லாம் ஏறுக்கு மாதிரி நடந்துட்டு இருக்கு. பைத்தியக்கார ஆஸ்பத்திரியிலேருந்து ஒருத்தனை வெளியில் அனுப்பிச்சிருக்கா, அவனை போய் இந்த பிரேம் ஆத்துல கூட்டு வச்சுன்னு சிச்சுவேஷன் பண்ணிட்டு இருக்கானே. அது மனிதாபிமானம்னா? கலியுகத்துல மனுஷா நல்லவளா இருக்கப்படாதா? இத போய் களி முத்தி போச்சுன்னு சொல்றேன். ஆமா, பிரேம்னு சொன்னே நம்ம சுகுணாவை நிச்சயம் பண்ண வந்தானே அந்த அயோக்கிய ராமனா? ஏண்டி, இப்போதான் மனிதாபிமானம் சொன்னேன், அதுக்குள்ளே அயோக்கிய ராமன் ஆயிட்டானே. எல்லாம் அவன்தான். இந்த பிரேம் தன் மாமனாரை ஆத்தோடு அழைச்சிட்டு வந்து வச்சுட்டு எங்கேயும் போக வேண்டாம், எங்கேயும் இருக்கும்னு சொல்லியிருக்கான். இது எவ்வளோ பெரிய விஷயம்! பரவாயில்லையே, பிரேம் கூட நல்லவனாக மாறிட்டான் போல இருக்கு. அவன் எப்பவுமே நல்லவன் தாண்டி. அவனை கட்டினா நீங்கள் நினச்சிட்டு பார்த்ததுனால உங்களுக்கு அயோக்கியனாக தோணியிருக்கான். அப்படி பிரெயின் வாஷ் பண்ணியிருக்கா அவளை? எங்களை பிரெயின் வாஷ் பண்ணாளா? யாருன்னா அது? என்னடி தெரியாத மாதிரி கேட்குற? எல்லாம் அந்த தேன்மொழி தான். சுகுணா பிரேம கல்யாணம் பண்ணிட்டு சுகமாக இருந்திருப்பா. தேன்மொழியான கைங்கரியோ அதை கெடுத்தா. உங்களுக்கு ஒருத்தரை பிடிக்கலன்னா மற்றவா பண்ண தப்பை கூட அவன் மேலே தூக்கி போட்டுருவேன். யாரோ பண்ண தப்புக்கு யாரையோ கோர்ட்டுக்கு அழைச்சிட்டு போகிற போலீஸ்கார லிஸ்ட்டை சேர்ந்தவர் தானே நீங்கள்? என்னடி இரு இரு, நீ பாட்டுக்கு எதுவும் சொல்லிட்டு போயிட்டே இருக்க. நீ சொல்றது பார்த்தா தேன்மொழி தப்பே பண்ணலன்ற மாதிரி தான் இருக்கு. அவள் பண்ண கலாட்டாவில் தான் பிரேமுக்கும் சுகுணாவுக்கும் நடக்கிற இந்த கல்யாணமே நின்று போயிடுச்சு. மறந்துட்டிய? நீங்கள் யானை ஜாதினா? ஆமாண்டி, நீ பண்ற இந்த சமையலை சாப்பிட்டு சாப்பிட்டு அப்படியே உப்பி போயிட்டேன். அதான் உன் கண்ணுக்கு யானை மாதிரி தெரிகிறேன். ஏய், உன் கண்ணுக்கு சாலேஸ்ல வந்திருக்குன்னு நினைக்கிறேன். புரியாம பேசாதே. நாங்கள் அந்த கெட்ட விஷயத்தை எல்லாரும் மறந்து தொலைச்சிட்டோம். ஆனால் நீங்கள் இன்னும் ஞாபகம் வச்சுட்டு அதை பற்றி பேசின்னு இருக்கேன். அதைத்தான் ஞாபக சக்தியில் நீங்கள் யானையை மிஞ்சிட்டேன்னு சொன்னேன். சரி சரி இருடி, நான் சொல்ல வந்தது சொல்லிடுறேன், இல்லட்டா என் மண்டியே விடிச்சு போயிடும். ஆமாம், அந்த பிரேமோட மாமனார் கிழம் தேன்மொழி ஆற்றுல கொஞ்ச நாள் இருந்ததே, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இல்லைண்ணா, அப்பெல்லாம் தேன்மொழி ஆற்றுக்கும் நம்ம ஆற்றுக்கும் பிரச்சனை இருந்தது, அதனாலே அதை பற்றி எனக்கு அவ்வளவா தெரியாது. ஆனால் நேக்கு தெரியுமே, அவள் ரெண்டு பேரும் அந்த ஆற்றுல தங்கி இருக்கச்சு தான் அந்த குழந்தை சாக்கடையில் விழுந்து செத்து போயிடுத்து. அந்த கவலையிலேயே தாத்தாவுக்கு பைத்தியம் பிடிச்சி கொடுத்து. ஒரு வகையில் சொல்லப்போனால் அந்த குழந்தை செத்து போனதுக்கு காரணம் தேன்மொழி தான் சொல்லுவேன். ஆமாண்டி, தெரு தெருவாக சுற்றிட்டு இருந்தாலும் தாத்தாவும் பேரனும் உசுரோட இருந்திருப்பா. அவளை கூட்டுன்னு வந்து ஆற்றுல தங்க வைக்க அந்த குழந்தையும் விளையாடுறேன் பேர் விடின்னு சாக்கடையில் விழுந்து செத்து கொடுத்து. மாதிரி போலீஸ் மட்டும் இதை ஒழுங்காக விசாரணை பண்ணியிருந்தாள்னா தேன்மொழிக்கு 5 வருஷம் தீட்டியிருப்பா. ஏன்னா இதெல்லாம் நடக்கிறச்ச நீங்கள் கைய காலை விளங்காமல் வாய் பேச முடியாமல் ஈச்சி சேர்லன்னா உட்கார்ந்துட்டு இருந்தேள். ஆமாண்டி, அப்போ அப்படித்தான் இருந்தேன். அதுக்காக எனக்கு எதுவுமே தெரியாது நினச்சிட்டு இருக்கிய. பாரு, நான் சிபிஐ ஆஃபீஸர் மாதிரி ஒரு விஷயத்தை ஆராய ஆரம்பித்தேன்னா ஆதியிலிருந்து அந்த வரையும் அலசி விடுவேன். எப்படியும் ஆத்துக்கார சாமர்த்தியம். உங்களை பற்றி நீங்களே ரொம்ப பீத்திக்காதேள். இந்த சாமர்த்தியத்தை நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்தியிருந்தேள்னா நீங்களும் நல்லா இருந்திருப்பேள், உங்களை வச்சு 4 பேரும் நல்லா இருந்திருப்பா. ஆனால் இப்படியே பண்ணின்னு இருந்தேள், மற்றவா சாபத்துக்கு ஆளாகி. சரி, இதுக்கு மேலே நான் ஒன்றும் சொல்லலை. ஏண்டி இன்டைரக்டா நீயே எனக்கு சாபம் கொடுக்குறிய? புரிஞ்சுண்டா, சரி பிடிங்க. இத்தனை நாள் என் சமையல குறை சொல்லிட்டு இருந்தேளோன்னா இன்னைக்கு நீங்களே சமைச்சு சாப்பிடுங்க. நீ என்ன பண்ணுற? ஈஜி சேர்ல உட்காந்து ஹாயா ரெஸ்ட் எடுக்க போறேன். இதுக்கு இவகிட்ட பேசாமலே இருந்திருக்கலாம் போல இருக்க. தாகோ வாங்கிக்கணும். இந்த பணத்தை வச்சு எஸ்தர் கல்லறையை சரிப்படுத்திருக்கோம். இந்தப்பா நாராயணா,
இவனுக்குன்னு இருக்கிற ஒரே ஃப்ரெண்டு நீதான். இத்தனை வருஷமா வராமே இருந்தியே, அப்படி இருந்துடாத. இனிமேயாவது அப்பப்போ வந்து எட்டி பார்த்துட்டு போ. அவசியம் வரமா. என்னம்மா சுந்தரி, எங்கேயே நிற்கிற? எதுவுமே பேச மாட்டேன்றியே. மாமா, அத்தையும் லக்ஷ்மியும் நான் கேட்டுதான் சொல்லுங்க. ஊரில் என் டான்ஸ் டீச்சரை பார்த்தேன்னா நான் விசாரிச்சு தான் சொல்லுங்க. அப்பா அம்மா சொல் பேச்சு கேட்டு சமத்தா இருக்கணும் என்ன? சரி மாமா. பாருங்க, லீவு நாளில் குழந்தைகளை கண்டிப்பாக அழிச்சுன்னு வாங்க. அவசியம் வரேன். கூட பிறந்த மாதிரி நான் பார்த்துட்டேன். இதை என்னால் மறக்க முடியுமா? இன்னும் ஒரு ரெண்டு நாள் இருந்துட்டு போகலாமேப்பா. இன்னும் ரெண்டு நாளா? சரியா போச்சு போ. அவன் இருந்த ரெண்டு நாள்லயே என்னை ராத்திரி தூங்க விடாம புலம்பி தீத்துட்டான். ஏய் ஆட்டோ வந்துடுறா, கிளம்பு. இதை குழந்தைகிட்ட கொடுத்துறேன். இருக்குடா இருக்கட்டும்டா. சம்பத்து சாரை பஸ் ஸ்டாப்பில் ட்ராப் பண்ணிவிடு. காசு கொடுத்தானே வாங்கிக்காத, நான் தரேன். என்ன கிளம்பு. கண்டிப்பாக எல்லாரும் ஊருக்கு வாங்க. நீங்களும் எல்லாரையும் அழிச்சுன்னு வாங்க. சுந்தரி என்னாச்சு, ஏன் ஒரு மாதிரியா இருக்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. என்ன நாங்க பாத்துட்டே இருக்கேன். ரெண்டு நாளா சுந்தரி மூஞ்சில சுரத்தே இல்ல. அதான். ஆமாண்ணா, நானும் ரெண்டு நாளா கவனிச்சுதான் இருக்கேன். என்னமோ கரகலப்பே காணும். ஒரு மாதிரி உண்மை வச்சுட்டு இருக்கா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நீங்களா எதையாவது கற்பனை பண்ணிட்டு பேசிட்டு இருக்காதீங்க. ஊர்லேருந்து நாராயணன் வந்தானோ இல்லையோ, அதை வந்தவொடனே அவனுக்கு ஊர் ஞாபகம் வந்திருக்கும். அதுவும் இல்லாமல் அம்மாவோட சமாதி இடிஞ்சிடுத்து அது இதுன்னு சொன்னால் மனசுக்கு வேதனையாக இருக்காதா குழந்தைக்கு? ரெண்டு நாள் தனியாக விடுங்க, எல்லாம் சரியாக போயிடும். இளவரசி, குழந்தைங்க அத்தை கீழே கொண்டு போயிருக்காங்க. இந்தாங்க. ஆ, சொல்ல மறந்துட்டேன், இன்னைக்கு அத்தை வந்துட்டு போனாங்க. அத்தையா? யாரு? அதாங்க எங்க மரகத அத்தை. மரகத அத்தை? அவங்க இங்க அடிக்கடி வரவங்க இல்லையே. என்ன, தேன்மொழி அக்காவோட கேஸ் விஷயத்துல நாங்க ஜெயிச்சிட்டோம் உங்ககிட்ட சந்தோஷமா சொல்லிட்டு போறதுக்கு வந்தாங்களா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. இன்னும் சொல்ல போனா அவங்களுக்கும் கொஞ்சம் வருத்தம் இருக்கு. வருத்தப்பட்டாங்க, சரி. அவங்க அந்த வீட்டுக்கு பெரியவங்க தானே. தேன்மொழியோட விஷயத்துல கோட்டுக்கே செலவுக்கு போவேணான்னு அவங்க சொல்லிருக்கலாம்ல? சொல்லிருக்கலாம். ஆனா அத பத்தி பேசி இப்போ ஒரு யூஸும் இல்லை. அவங்க வந்துட்டு போனதே வேற ஒரு காரணத்துக்காக. என்ன காரணத்துக்காக? வினோக ஃபேமிலி எல்லாரும் சேர்ந்து குலதெய்வ கோயிலுக்கு போறாங்களா, நம்ம டிராவல்ஸ்ல இருந்து கார் வேணும்னு கேட்டிருக்காங்க. ஏமா, அவங்ககிட்டே ஒண்ணுக்கு ரெண்டு வண்டி இருக்கு, அப்புறம் எதுக்கு நம்மகிட்ட வாடகைக்கு வண்டி கேக்குறாங்க? அவங்க கார்ல ரிப்பேர்ல இருக்கான். ரிப்பேர் ஆன கார் எதுக்கு கொண்டு போகணும்னு மஞ்சுளா அம்மா ஃபீல் பண்றாங்களா? தாராளமாக வண்டி கொடுக்கலாமா, எந்த அப்ஜெக்ஷனும் இல்லை. என்ன, தேன்மொழி அக்கா இப்போ தான் கேஸில் தோற்று போயிருக்காங்க. இந்த நேரத்தில் அவங்கெல்லாம் கோயிலுக்கு போகிறதுக்கு நம்ம வண்டி கொடுத்தோன்னு தெரிஞ்சா அவங்க சந்தோஷத்தில் நம்ம பங்கெடுத்துட்டோன்னு உங்கள் அக்கா தப்பாக எடுத்துக்காமல் இருக்கணும். இதில் தப்பாக நினைக்கிறதுக்கு என்ன இருக்குது? தேன்மொழி அக்கா அப்படிலாம் ஒன்றும் நினைக்க மாட்டாங்க. இன்னும் சொல்ல போனால் இது ஒரு பிஸ்னஸ்ங்க. நம்ம டிராவல்ஸ் வச்சுருக்கோம், கார் கேட்குறாங்க, அவ்வளோதானே? எனக்கு ஒன்றும் இல்லைம்மா. அப்புறம் நாளைக்கு எங்கள் அக்கா இப்படி சொன்னாங்க அப்படி சொன்னாங்கன்னு நீ என்கிட்ட சொல்லி வருத்தப்படாமல் இருந்தால் சரி. அதெல்லாம் ஒன்றும் வருத்தப்பட மாட்டேன். சரி, என்ன கார் அனுப்பணும்? அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீங்களே ஃபோன் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டுக்கோங்களேன். குழந்தை அழுது, என்னன்னு பார்ப்போம்.
என்ன ஒரு நட கும்பகோணம் போய் நம்ம குலதெய்வம் உப்புளியப்பனை சேவிச்சுட்டு வரலான்னு இருக்கேன். என்னடி இது ஆச்சரியமா இருக்கு, திடீர்னு பக்தி மார்க்கத்தில் இறங்கிட்டேன். கண்ணில் படுறது காதில் விழறது எதுவுமே நன்னா இல்லை. அதான் பகவானண்ட கண்ணில் காதில் எதையும் படாம காப்பாத்தப்பான்னு வேண்டிக்கலான்னு. ஏண்டி உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிட்டா? இதுக்கு போய் யாராவது 1000 ரூபா செலவழிப்பாளா? நான் சிம்பிளாக ஒரு வழி சொல்கிறேன் கேட்டுக்கோ. பேசாம கண்ணையும் காதையும் ஒத்திக்கோ. கண்ணையும் எதுவும் படாது, காதலையும் எதுவும் விழாது. நான் உங்களெண்ட வந்து சொன்னேன் பாருங்கோ, என் புத்தியே பழசால அடிச்சுக்கணும். கண்ணில் படுறதை அவாய்ட் பண்ண முடியாது. என்னையும் என் தம்பிகளையும் நீ பார்த்து தான் ஆகணும். அது நீ வாங்கிட்டு வந்தால் வரோம். ஆமாம், காதில் என்னமோ விழுந்துன்னு சொன்னியே, என்னது இது? ஊர்வம்பா. நான் எதையும் சொல்ல தயாராக இல்லை. அது ஏண்டி ஊர்வம்புன்னு நீ சொல்கிற? உலக நடப்புன்னு எடுத்துக்கொடி. ஆமாம், நீ ஆரம்பித்த விஷயத்த சொல்லிடி, அதை நான் கேட்கல. கையும் ஓடாது காதும் ஓடாது. ஏன்னா ஏன் இந்த மனுஷாலாம் இப்படி இருக்கா? அந்த காலத்தில் பாசமலர்னு ஒரு படம் வந்தது. அந்த படத்தை பார்த்துட்டு ஆஹா என்ன பாசம்னு சொன்னான். இப்போ கூட விஜயகுமார் ராதிகா நடித்தாளே, அது என்ன படம்? ஆமாம், கிழக்கு சீமையில். அந்த படத்தை பார்க்குறதுக்கும் கியூ நிற்கிறா. ஆனால் ஆற்றுக்குள்ளே அண்ணா தம்பி அக்கா தங்கன்னு அடிச்சுக்கிறா. ஏண்டி இப்படி தலையும் இல்லாமல் வாலும் இல்லாமல் சொன்னால் இன்னைக்கு என்ன இழவடி புரியும்? நீங்கள் இழவு கிழவுன்னு வசப்பாடுன்னு இருக்காது. தேன்மொழி வினோதனிக்கு நல்லது தானே பண்ணா? வினோதினி என்ன பண்ணியிருக்கணும்? ஒரு குழந்தையை கொடுத்து தேன்மொழியை கோர்ட்டுக்கு போகாமல் பண்ணியிருக்கணும். ஏண்டி அதான் அவன் ஏற்கனவே ஆரம்பத்தையும் ஒரு குழந்தையை கொடுத்தாலும்னா? அது ஆரம்பத்தில் தானேண்ணா. அதான் அவன் மாமியார் திருசமம் பண்ணி குழந்தைய வாங்கிட்டு போயிட்டாலும்னா? பாரு இப்படி ஜவ்வு மாதிரி இழுத்துட்டு இருக்காத. என்ன சொல்லணுமோ அதை ஷார்ட்டாக சொல்லு, நான் எலாபரேட் பண்ணிக்கிறேன். கேஸும் வினோதினி பக்கம் ஜெயிச்சுடுத்து. அவள் கதையை ஏன் இப்போ என்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன்? அவள் குடும்பத்து மேலே எனக்கு மரியாதையே கிடையாது. ஏன் கோவம் தான் சொல்லுவேன். அவளுக்கும் நமக்கும் என்ன சம்பந்தம்? அவனை பாத்துக்கு வர்றதும் இல்லை போகிறதும் இல்லை. அப்புறம் எதுக்கு அவன் மேலே உங்களுக்கு கோபம்? ஏன் இவன் மென்டாலிட்டி இப்படி போகிறது? தேன்மொழியோட தங்க வினோதினி, தேன்மொழியோட ஆம்படையா கிச்சா, இவ்வளவு தெளிவாக சொந்தம் இருக்கும்போது நமக்கும் அவளுக்கும் என்ன சம்பந்தம்னு கேட்குறியே? தூரத்தை சொந்தம் தானே என்ன? ஏண்டி சொந்தம்னு வந்ததுக்கப்புறம் அதேடி தூரத்து சொந்தம் பக்கத்து சொந்தம் ஒன்றும் இல்லடி. ரெண்டு குழந்தைகளுக்கு புண்ணியாஜனம் பண்ணியிருக்கா. ராமச்சந்திரன் ஒரு உறவுக்காரன் இருக்கானே, அவனை கூப்பிட்டு கௌரவிக்கணும் மரியாதை பண்ணணும் தோணித்தோ. விவஸ்த கட்ட ஜென்மங்கள், கொஞ்சம் கூட நன்றி இல்லாத ஜென்மங்கள். போறண்ணா, அவன் வேற மனுஷன், நம்ம வேற மனுஷன். ஆமாண்டி, உங்களுக்காக வேணா ஜாதிகள் இல்லடி பாப்பான்னு பாடுவேள், இல்லைன்னா அவள் வேற மனுஷா நம்ம வேற மனுஷான்னு சொல்லுவேள். தினம் உங்களுக்கு வாயில போட்டு மெல்றதுக்கு யாராவது ஒருத்தர் வேணும். இன்னைக்கு வினோதினியா, விடிஞ்சது போங்க. தப்பு பண்றவா யாரா இருந்தாலும் விமர்சனம் செய்வேண்டி. உங்களை பாம்புன்னு அடிக்கவும் முடியல, பழுதுன்னு தள்ளவும் முடியல. இதை பாருங்க, வினோதினிக்கு குழந்தை இல்லாம இருக்கிறச்சே தேன்மொழி கடவுள் மாதிரி ரெண்டு குழந்தைகளை பெற்று கொடுத்து எவ்வளவு பெரிய தியாகம் பண்ணியிருக்கா. இதுக்கு அவளுக்கு நன்றி சொல்கிறத விட்டுட்டு அவளை கோர்ட்டுக்கு அழைச்சிட்டு போய் அவமானப்படுத்துனதும் இல்லாமல் குலதெய்வத்துக்கு வேண்டுதல் நிறைவேற்ற போகிறாளாம். இதை அவளுக்கு ஃபோன் பண்ணியும் சொல்கிறா. அவன் மனசு எவ்வளவோ வேதனைப்படும். அந்த வேதனை நேர்க்கும் இருந்ததுன்னா அதை உங்கள்கிட்ட சொல்கிறதுக்கு தான் வந்தேன். நீங்கள் தப்பு தப்பாக புரிஞ்சுட்டு குதி குதினு குதிச்சுட்டு இருக்கேன். ஏய், அவள் தேன்மொழி என்ன வேணா பண்ணிட்டுடி, அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. என்ன மதிச்சாளா? புண்ணியாதத்துக்கு கூப்பிட்டாளடி. அவளை நான் சும்மா விட போகிறதில்ல. என்ன பண்றேன் பார். என்ன எங்க போற? எங்க என்ன போற? என்ன என்ன எங்க போற? நில்லுங்கண்ணா, உங்களை தானே. என்ன என்ன எங்க போற சொல்லிட்டு போங்க. சட்டை கூட போட்டுக்காம போட்டுட்டு போறே. என்ன ஐயே என்ன இவர்? நில்லுங்கோ நில்லுங்கோ நில்லுங்கண்ணா. ஏன்னா இப்படி தெருவில் நின்றுட்டு அழிச்சாட்டியம் பண்றேன், உள்ள வாங்க. முடியாதுடி, நான் அவளை சும்மா விட மாட்டேன். என்ன பண்ற பாரு. ஏன் இப்படி கத்துறேன்? நாலு பேர் பார்த்தா என்ன நினைப்பா? கத்துவேண்டி, அப்படிதான் கத்துவேன். ஏன் சாபம் கூட கொடுப்பேன். இந்த பிள்ளை ஏழை பிராமண வயிற்றறிச்சல், அவளை சும்மா விடவே விடாதுடி. ரெண்டு குழந்தைகளை கிடைச்சிருத்துன்னு அவள் ஆட்டம் போடுறாளா? இல்லை அவள் குல தெய்வத்துக்கே அடுக்காதுடி. இவனா பாரு, அவள் திரும்பி வரைச்ச அந்த ரெண்டு குழந்தைகள் அவட்ட இருக்கவே இருக்காது. இது சத்தியம், சத்தியம், சத்தியம். பாதம் நிறுத்துங்க. ஏன் இப்படி சாபம் கொடுக்குறேன்? உங்கள் கோபம் கொஞ்சம் கூட நியாயமே இல்லை. இதை பாருங்க,
அந்த குழந்தைகளுக்கு ஏதாவது ஆச்சு, நீங்க தூங்குறச்சே நானே பெரிய கல்லா தூக்கி உங்க தலையில போட்டு உங்களை கொன்னுடுவேன். இதுவும் சத்தியம் சத்தியம் சத்தியம். சுந்தரி, என்னாச்சு, ஏன் ஒரு மாதிரியா இருக்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. ஏமா, சுந்தரி உனக்கு தானே நெருக்கம், அவ ஏன் இப்படி இருக்கான்னு கொஞ்சம் கேட்டு சொல்லக்கூடாதா? அன்னைக்கு என்னடானா, நீ நாகர்கோயில இருந்து நாராயணன் வந்தான், அதனால அவளுக்கு ஊர் ஞாபகம் வந்துடுத்து, அவள் அம்மா ஞாபகம் வந்துடுத்து, அதனால தான் அவள் அப்படி இருக்கான்னு. நாராயணனும் ஊருக்கு போயிட்டான், இன்னும் அவன் ஏன் இப்படி மூஞ்சி தூக்கி வச்சுருக்கா? கொஞ்சம் கேட்டு சொல்லக்கூடாதா? என்னடா நீ சொல்ற, நாராயணன் போனா அதோட நாகர்கோயில் ஞாபகம் போயிருக்கோம், அதுக்காக அவளால அம்மாவை மறந்துட முடியுமா? பாவம் குழந்தை, இத்தனை நாளா எல்லாத்தையும் மறந்துட்டு நிம்மதியா சந்தோஷமா இருந்தார். இந்த நாராயணன் வந்து குட்டையை குழப்பி விட்டுட்டு போயிட்டான். விதி அவ அம்மா போய் சேர்ந்துட்டா, அதுக்காக நாமளும் அவ கூட போக முடியுமா என்ன? தைலா, அவளுக்கு இந்த இடத்துல என்ன குறை? வாயளவுல என்ன அம்மான்னு கூப்பிட்டு இருக்கா, மனசளவுல என்ன அம்மான்னு கூப்பிட முடியலையோ என்னோ. என்ன தைலா இப்படி எல்லாம் பேசுற? இப்ப பண்ற அட்டகாசத்துக்கு பெத்தவளா இருந்தா கூட பொடரியில நாலு தட்டி தட்டி ஒரு இடத்துல உட்கார வைப்பான். ஆனா நீ சின்னஞ்சிருசாச்சேன்னு எவ்வளவு பொறுமையா அன்பா சிரிச்சுட்டே போயிட்டு இருக்க. அது மட்டும் இல்லாம பெத்த பொண்களை விட இவ மேல அவ்வளோ பாசம் காட்டுற. அப்படி இருக்கும்போது உன்னை தப்பா நினைப்பாளா? அவ உன்னை விட பொசந்த இடத்துல தான் வச்சிருக்கா. வேற என்னதாம்மா அவளுக்கு குறை? குத்துக்கல்லாட்டம் அப்பா நான் அவத்தான் இருக்கேன். எதா இருந்தாலும் மனசு விட்டு எங்கிட்ட பேசலாம்ல. இத்தனை நாளும் அவ அப்படித்தானே இருந்தா, இப்ப மட்டும் என்ன நம்ம மூஞ்சி உம்மனா மூஞ்சி மாதிரி தூக்கி வச்சுட்டு இந்த ஊமை நாடகம். கம்ப்யூட்டர் கிளாஸுக்கும் ஏனோ தானோ தான் போயிட்டு வந்துட்டுருக்கா. மொத்தத்தில் அவ சரியில்லைம்மா, அது மட்டும் எனக்கு நல்லா புரியுது. ஆனால் ஏன்னு தான் புரியல. ம், நானும் கவனிச்சுன்னு தான் வரேன். சரியாக சாப்பிட்றதில்ல, தூங்குறதில்ல. ராத்திரி முடிச்சு பார்த்தா செவுத்து மேலே சாஞ்சின்னு மூட்டு வலையை பார்த்துட்டுருக்கா. அவன் மனசுக்குள்ளே ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, அது மட்டும் எனக்கு புரியுறது. ஆனால் இதை முளையிலேயே கிள்ளி எரியணும், அவ்வளோதான் சொல்கிறேன். உங்கள் அம்மாவை விட்டு இப்போ கேட்க சொல்லுங்கள்.